हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल नाम इकप रेसिपी पाती मुड़कानो मुटे सोते पड़पर इत रोम रोम हेल्तियान रेसिपी मुड़क वाद नोयव कई कल मूट वली प्रच्नव वाद प्रच्नवर सापन मूलम इत प्रच्ल तीर मुड़कूटल अटान मुड़कान मुड़क वादमे इलामणा इत की नम्बर सापड़ो अंकाल कीर सापेट वर्णा अगर वयसा उ मुटिकाल वे वाद प्रचन इलामें कीर नम्बर परीकोद कुछ जाग्रत परीको इत की वो रे व अदावदी इले वे पड़ी नम्बर ये कायो अड़कान कीर नम चिना अम्मेल उड़चरप ना यापक नम्क इत व पड़को पात परीचो इत वेल पड़ ग्राम सैडल पड़ पाती इत व परीचे वह उड़े क्लीन पड़ो इलेना वाड़ो नाम पर परीचाचे இந்த கீரையை பறிச்சிட்டு வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இலைய மட்டும் பறிச்சு எடுத்துட்டோம் பறிச்சு எடுத்து நறுக்கி எடுத்தாச்சு இப்படி தான் நம்ம நறுக்கி எடுத்துக்கணும் ஒரு பாத்திர அடுப்புல வச்சிருக்கோம் அதல எண்ணெய் ஊத்தி இருக்கோம் இதல கடுகு கலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கறோம் கடுகு நல்லா வெடிச்சு வரும்போது நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கறோம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம் அது கூட ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் நம்ம நறுக்கின கீரையை கழுவிட்டு இத மாதிரி ஒரு வடிகட்டில வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் நம்ம அஞ்சு முட்டை எடுத்துக்கோ இல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதல கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட இந்த கழுவி வச்ச கீரையையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதால அளவுக்கு வதங்கிடுச்சு இதல கொஞ்சமா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா mix பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வாசனை போனதுமே நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற இந்த மடக்கத்தை கீரையையும் இந்த முட்டையையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கடைசியா நம்ம கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ mix பண்ணி விட்டுக்கலாம் வாரத்துல ஒரு வாட்டி இத மாதிரி மடக்கத்தை கீரை செஞ்சு சாப்பிட்டோம்னா வாதனோ எதுமே நமக்கு கிட்டக்கே வராது அடுத்த வீடியோல மடக்கத்தை கீரையில தோசை எப்படி செய்யலாம்ங்கறதை நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம சூப்பரா மடக்கத்தன் கீரையில ஒரு முட்டை பொரியல் எல்லாம் சேர்த்து சூப்பரா செஞ்சிருக்கோம் இது முட்டை சேர்த்தாதான் கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மியா இருக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முருங்கை கீரைக்கும் வித்தியாசமே இருக்காது சாப்பிடும்போது அவ்வளோ சுவையா இருக்கும் முட்டை சேக்கறனால அவ்வளோ டேஸ்டியாவும் இருக்கும் இதுல உள்ள வந்து தண்டை வந்து நம்ம தூக்கி போடணும் அவசியம் கிடையாது இதுல வந்து சூப் செய்யலாம் இந்த சூப் செய்வதன் மூலம் கை கால் வலி எல்லாம் இன்னுமே நமக்கு சரியாகும் அது எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோ அந்த சூப் எப்படி செய்யலாம்ங்கற வீடியோ இன்னொரு வீடியோல போடுறேன் இந்த வீடியோவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க இது மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காம கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பலையும் அழுத்துங்க थैंक यू